அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பல்பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக சுபாஷ் உட்பட 5 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், விரிவான தகவலை பதிவிடுகிறார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் வந்து பலரை காவலத்தில் விசாரணை என்ற பெயரில் அழைத்து அவர்களது பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த சம்பவம் என்பது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் அந்த வழக்கை தற்போது விசாரணையில் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சிபிசிஐடி போலீசார் நேற்று முன்தினம் வழக்குகளை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக கலடுக்குச்சி காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று தங்கள் ஆய்வுகளை வந்து மேற்கொண்டனர். இந்த ஆய்வுகளின் போது இரத்தக்கரைகள், ஏன்னா காவல் நிலையங்களில் இருந்து படித்த இரத்தக்கரைகள் அனைத்துமே முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளது வந்து முதல்கட்ட விசாரணையில் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில இந்த வழக்கு தொடர்பாக வந்து நேரடியாக ஏற்கனவே புகார் மனுதாரராக இருந்த சுபாஷ் வந்து கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் தங்கள் புகாரை தெரிவித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் ஏஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய புகாராக இருந்தது. இந்த புகாரின் பேரில் கல்லடைக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமாரி உள்ளிட்ட 8 பேர் மீது கண்டிப்பாக அவர்கள் வழக்கு பதிவு செய்து அவர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரோட புகார் மனுவாக இருந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் அந்த இதன் தொடர்பாக அவர்கள் மீண்டும் ஒரு முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்தனர். இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து பலர் தங்களுடைய விசாரணையில் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சற்று முன் வந்து சுபாஷ், அவருடைய மனைவி சங்கீதா உள்ளிட்ட 5 பேருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டுள்ளது. ஏனென்றால் புகார் மனுதாரர் நேரடியாக வந்து சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவர் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி பொன் ராகுவிடம் தன்னுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை வந்து புதிதாக பதியப்பட்டு இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கையின் பேரில் அவர் உட்பட 5 பேருக்கு சம்மன் என்பது சற்று முன் வந்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் நாளை காலை வந்து சுபாஷ், அவரது மனைவி, அவரது வழக்கறிஞர் உள்ளிட்ட 5 பேர் நேரடியாக வந்து ஆஜராகி தங்களுடைய வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு சுபாஷிடம் வந்து தங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு அடுத்த கட்டமாக கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் வந்து இவரை யாரெல்லாம் தாக்கினார்கள், எந்த காவலர்கள், ஆய்வாளர்கள் உட்பட அவர்களையும் நேரடியாக சமன் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி போலீசார் வந்து தெரிவித்துள்ளார். சண்முகவேல், தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.